திருச்சி பொன்மலையில் கொண்டு கேட்டவங்கள செகண்ட் கோல் மேட்சது சூறாவளிப்பட்டி எஃப்சிசி மிஸ்ஸஸ் கன்னியாகுமரி ஆஸ்கார். இந்த மேட்ச் ரொம்பவே ஃபயராக இருக்கும். காரணம் என்னென்னா, கன்னியாகுமரி மிஸ்ஸஸ் திருச்சி எக்ஸலண்டாக இருக்கும். இந்த மேட்ச் பார்க்கலாம். கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க திருச்சிக்கு விளையாட, பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு. ரெண்டு டீமுமே நம்ம ஆல்தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். சூறாவளிப்பட்டி எஃப்சிசிலேருந்து முதல் வகுப்பில் சன்னி வந்திருக்காரு. கன்னியாகுமரி டீம்லேருந்து ஆஸ்கர், கன்னியாகுமரி டீம்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜேஷ். முதல் வகுப்பில் சன்னி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ். முதல் பாலை கீழே வந்திருக்கு, கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. பைஸ் மூலயமா கண் ஓடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சௌரஜ். முதல் பாலே அடிச்சு வச்சாரு, குட்டி போட்ட பால ஹைட்டாக போய்க்கு வச்சிருக்காங்க. வாய்ப்பான் பார்க்கணும். விக்கெட் அங்கே முதல் பாலே இங்கே விக்கெட் ஆகிருக்காரு பேட்ஸ்மேன். நல்ல டைமிங் இல்லை, பேட்ல குத்தி வந்த பால் நல்லா தான் அடிச்சாரு, பட் டைமிங் இல்லை. ஸோ விக்கெட் ஆகிருக்காரு இங்கே சன்னி. இங்கே முதல் விக்கெட் எடுத்துருக்காரு முதல் ஓவரில். அகெயின் இங்கே ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் அடிச்சிருக்காருங்க. ஹைட்டாக போய்க்கு விக்கெட்டுக்கான வாய்ப்பா இல்லை, சிக்ஸுக்கான வாய்ப்பான்னு பார்க்கணும். கையில் பட்டு கீழே விழுந்துருக்கு. நல்ல ஒரு எஃபோர்ட் அங்கே லாங்கில் இருந்தாலும் கையில் பட்டு பால் மிஸ் ஆகி சிக்ஸு போயிருக்கு. ஒரு கிளியர் ஹிட்டு தான், பட் பால் ட்ராவல் ஆகலை இங்கே. ஃபோர்த் ஒன் அகேன் இங்கே ராக்கெட் ஷாட் அடிச்சிருக்காரு. அதே ஃபீல்டாக சேஸ் பண்ணுறாரு விக்கெட். இங்கே போன பால் கேட்சை மிஸ் பண்ணார், அடுத்த பால் கேட்சை பிடிச்சிருக்காரு ராஜேஷ். இங்கே விக்கெட் ஆகிருக்காரு, போன பால் சிக்ஸு, அடுத்த பால் விக்கெட் ஆகிருக்காரு ராஜேஷ். நல்ல ஒரு ஃபைட்டிங் மாட்டுதான் இங்கே. ஒரு சிக்ஸு போனால் அடுத்த பால் விக்கெட் வருது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஜய் வந்திருக்காரு. முதல் பாலே ஒரு டாட் பால். முதல்ல உள்ள கடைசி ஒன் ஸ்ட்ரைக்கில் அஜய் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் கண்டிப்பாக சிக்ஸ் அது. நல்லா நூல் பிடிச்ச மாதிரி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு அஜய் பேட். செகண்ட் பாலே சிக்ஸ் வந்துருக்கீங்க. எக்ஸலண்ட் பேட்டிங். ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணாலும் ஸ்கோர் இங்கே ட்ராப் ஆகலை, அதிகமாக தான் வந்திருக்கு கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ ரெண்டு சிக்ஸ் வந்துருக்கு. முதல்ல ஒரு முடிவில் ஸ்கோர் 13. ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரிங்க ஆஸ்கார் கன்னியாகுமரி. செகண்ட் ஓவர் கூட விஜய் வந்திருக்கார் நியூ பாலர் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரோபின். முதல் பாலே விக்கிறதுக்கான வாய்ப்பு சரியாக படலை. ஒரு ரன்னதுக்கான சான்ஸ் பார்க்கணும். இல்லைங்க, அங்கே ரீச் ஆகிட்டாங்க. சிங்கிள் ரன். அகெயின் இங்கே அஜய் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. செகண்ட் பால் போல்ட் ஆக வேண்டியது. லெக் பை காலு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக போல்ட் ஆகிருப்பாரு. இங்கே போன பால் ரெக்கார்ட் ஆகலை. செகண்ட் ஓவரில் தேர்ட் ஒனில் மிகப்பெரிய சிக்ஸ் அடிச்சிருக்காரு அஜய். இங்கே கரெக்டாக ஸ்கொயர் விக்கெட் அடிச்சிருக்காருங்க. செம்மையான சிக்ஸ் இது. நல்ல டைமிங் பேட்டில் பட் ரெக்கார்ட் ஆகலை. செகண்ட் ஓவரில் ஃபோர்த் ஒன் வைட் லைனில் போட்ட பால அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டு ஃபீல்டராக கீழே விழுந்துட்டாரு. சாரி, கீழே விழுந்துட்டாரு. அதன் காரணமாக கைக்கு போகிற பால் இங்கே சிங்கிள் ரன். ஸ்ட்ரைட்டில் ஜோபிங் அடிச்சிருக்காங்க. அப்படி மிஸ் பேட்டில் படலை. டாட் பால் இங்கே. செகண்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் அந்த ஒரு ஸ்லோயர் யாக்கர் ஸ்ட்ரைட்டு ஃபீல்டருங்க. சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் ஜோபிங் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ரெண்டோ முடிஞ்சிருக்கு கன்னியாகுமரி ஆஸ்கர். 22 ரன் அடிச்சிருக்காங்க. ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் கூட எஃப்சிசிலேருந்து சுரேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஜோபின் இருக்காரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் தல் பால். தல் பாலே நோ பால். லெக்கம்பர் நோ பால் கொடுத்துருக்காரு. செக்கிங். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் கூட சஞ்சீவ் வந்திருக்காரு. முதல் பால் ஒரு நோ பால் ஃப்ரீ ஹிட்டிங்க. சரியாக கனெக்ட் ஆகலை. பால் பின்னாடி போயிருக்கு. இந்த கண்டெய்னர் அடிச்சவங்க கண்டிப்பாக. கீப்பர் இப்போ தான் ஓடுறாரு பால் எடுக்க. ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. நிற்க வச்சுட்டு ஓடுறாங்க. எந்த சேஞ்ச் பண்ணிட்டாங்க. விக்கெட் அங்கே பட் ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். லாஸ்ட் ஓவரில் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் அஜய் வந்திருக்காரு. அஜய் இது வரைக்கும் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ரெண்டுமே மிகப்பெரிய சிக்ஸ். செகண்ட் ஒன்
அரசியல் சரியா பண்ணல விக்கெட்டுக்கான வாய்ப்பு இங்க விக்கெட்டே விக்கெட்டை விட்டுட்டாங்க விக்கெட்டை விட்டுட்டாங்க இங்கே ரன்னவுட்கான சான்ஸ் இருக்கு ரன்னவுட் இல்லை சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க ஸ்ட்ரைட்ல நியூ பேட்ஸ்மேன் அஜீஸ் தேர்ட் ஒன் அரசியல் கேங்க குட்டி போட்ட பால செம்மையான ஹைட் பால் இங்கே இப்போதான் பால் லேண்ட் ஆகுது மிகப்பெரிய சிக்ஸ் இங்கே முதல் பால் ஃபேஸ் பண்ண முதல் பால் அஜீஸ் இங்கே சிக்ஸ் அடிச்சிருக்காரு லெக் சைடில் மிகப்பெரிய சிக்ஸ் இங்கே லாஸ்ட் ஓவரில் ஃபோர்த் ஒன் அகேன் இங்கே அடிச்சிருக்காரு சரியாக படலை விற்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது பின்னாடியே போய் பிடிச்சிருக்காரு நல்ல ஃபீல்டிங் இங்கே ஒரு செலப்ரேஷன் பாலை பிடிச்சி காலிலே தூக்கி அடிச்சிருக்காரு நல்ல ஒரு செலப்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கடைசி ரெண்டு பால் ஃபேஸ் பண்ணால் அகெயின் இங்கே ஸ்ட்ரைக்கில் அஜய் வந்திருக்காரு ஃபிஃப்த் ஒன் நல்ல ஒரு யாக்கர் ஒரு ராக்கெட் ஷாட் ஆடிருக்காரு ரெண்டாம் கணக்கான சான்ஸ் கண்டிப்பாக இருக்கும் பிடிச்சடிச்சா அவுட்டா அவுட்டுங்க இங்கே ரன் அவுட் இங்கே ரெண்டு சேஞ்ச் பண்ண போய் அவுட் ஆகிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் பால் ஃபேஸ் பண்ண கேப்டன் ரமேஷ் வந்திருக்காரு இங்கே ஆஸ்கார் சிசிலேருந்து ஆஸ்கார் கன்னியாகுமரியிலேருந்து கடைசி ஓவர் கடைசி பால் ஒயிட் ரெண்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வயசில் ரன்னு ரன் அவுட்டுக்கான சான்ஸாக ரன் அவுட்டுங்க இங்கே அகெயின் இங்கே லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணேன் நியூ பேட்ஸ்மேன் சனம் வந்திருக்காரு கடைசி பால் அடிச்சிருக்காருங்க கிளியர் ஹிட்டிங்க ஹைட்டாக போயிருக்கு ஒன் பவுன்ஸில் நாலா சிக்ஸான்னு பார்க்கணும் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இங்கே கடைசி பால் நல்லா எண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல பேட்டிங் கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வந்து விளையாடுறாங்க உண்மையிலேயே நல்லா விளையாண்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஸ்கார் கன்னியாகுமரி மூணு ஓவருக்கு 40 ரன் அடிச்சு 41 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க இங்கே திருச்சி டீம் 41 அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணி தேர்ட் ஒன் குவாலிஃபை ஆகும் பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க கன்னியாகுமரியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட அஜீஸ் வந்திருக்காரு திருச்சி டீம்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுரேஷ் மேக்ஸைக்கு வந்த சஞ்சீவி கடைசி ஓவர் போட்டார் சஞ்சீவி இப்போ பேட்டிங்கில் ஓப்பனிங்கில் வந்திருக்காரு மூணு ஓவருக்கு 41 அடிக்கணும் ஹியூஜ் டார்கெட் தான் இது ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நல்லா அடித்தா தான் நான் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் பார்க்கலாங்க என்ன பண்ணுறாங்க எந்த டீம் வின் பண்ணுதுன்னு பார்க்கலாம் முதல் ஓவர் முதல் பால் அஜீஸ் டூ சேகர் தல் பால் ஸ்லோ ஓவர் ஒன் ஸ்லாட் பால் முதல் ஓவரில் செகண்ட் ஒன் அகே நீங்கள் இறங்கி போய் அடிக்கிறார் பேட்ஸ்மேன் ஷார்ட் பால் தேர்ட் ஒன் ஸ்லோவாக தூக்கி போகுது விக்கெட் இங்கே போல்டுலேயே வந்து அடிச்சிருக்கு எக்ஸலண்டாக போலிங் போகுது இங்கே அஜீஸ் இங்கே முதல் ரெண்டு பால் டாட் பால் மூணாவது பால் ஒரு விக்கெட் இங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சன்னி முதல் பாலை ரிவர்ஸ் இருந்துருக்காரு நல்லா கனெக்ட் ஆகிருக்கு பேட்டில் வேகமாக போகுது பாலுங்க மேட்டில் ஏழு தான் ஏழு சி ஃபோருங்க நல்லா முதல் பாலை ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு எக்ஸலண்ட் முதல் ஓவரில் ஃபிஃப்த் ஒன் இல்லை விலகி அடிக்க போனார் பட் லெக் பை இங்கே முதல் ஓவரில் கடைசி ஒன் ஒரு ஸ்லோ ஒன் விக்கெட் எடுத்துருக்காங்க எக்ஸலண்டாக போலிங் போட்டு அஜீஸ் இங்கே முதல் ஓவர் முடிவில் 4-2 ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் 4 ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காரு அஜீஸ் இங்கே நல்ல எக்ஸலண்ட் பவுலிங் இங்கே செகண்ட் ஓவர் கூட சனோஃபர் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முதல் பாலே ஒரு டாட் பால் இங்கே பேட்ஸ்மேன் நேம் சஞ்சீவி செகண்ட் ஒன் அகே நீங்கள் அடிச்சிருக்காரு ஒயிட் லைனில் போட்ட பாலை வாங்கி ஸ்ட்ரைட் ஆஃப் இருக்கு சிங்கிள் ரன் நியூ பேட்ஸ்மேன் ஆன் கிரீஸ் நேம் விஜய் தேர்ட் ஒன் ஃபேஸ் பண்ணுறாரு டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் அங்கே சிங்கிள் ரன் சனோஃபர் நல்ல ஒரு ஃபேஸில் போடுறாரு பால் இங்கே மீதம் மூணு பந்துகள் உள்ளன முதல்ல ஒரு போட்டார் அஜீஸ் ஒரு வேரியேஷனாக போட்டார் ஆனால் அவர் ஃபுல்லாகவே ஃபேஸில் போட்டு பால் இங்கே நல்ல ஃபேஸில் ஒரு பால் எல்லாமே செகண்ட் ஓவரில் ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைட் பிளஸ் சஞ்சீவி
கேப்டன் குத்தி போட்டு நல்லா கனெக்ட் ஆகி ஸ்ட்ரைட்டாக போய் பாருங்க. ஆறு நல்ல பேட்டிங் குத்தி போட பாட கணிச்சு அடிச்சாருங்க. கடைசி ஓவரில் கடைசி ரெண்டு பால் அக்கே நீங்கள் ஒயின் லைனில் போட்டு டாட் பாலிங்க. செகண்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் போல்டுங்க ஹெவன் எடுத்து போயிருக்காருங்க. சனோஃபர் பாலில் சஞ்சீவி மிகப்பெரிய சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இங்கே கடைசியாக விக்கெட் எடுத்துருக்காரு கடைசி பாலில். நல்ல ஒரு கம்பேக் இங்கே போல சனோஃபர். கன்னியாகுமரி பேட்டிங்லாம் நல்லா பண்ணாங்க, அதே போல் இங்கே பவுலிங்லேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது முடிவுக்கு திருச்சி டீம் 12 ரன் அடித்து 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி ஓவர் போட நீ போல 6 பாலுக்கு 29 அடிக்கணும். டல் பாலே ஒய்டு. இப்போ 6 பாலுக்கு 28 அடிக்கணும். கடைசி ஓவர் போட சவுகச் அக்கே நீங்கள் ஒய்டு பேக் டு பேக் ஒய்டு போட்டிருக்காரு கடைசி பாலில். இப்போ 6 பாலுக்கு 27 அடிக்கணும். 6 பாலுக்கு 27 ரீ பால் இங்க நல்ல யாக்க சிங்கிள் ரன். இப்போ 5 பாலுக்கு 26 அடிக்கணும். 5 அவுட் ஆஃப் 5 6 அடிக்கணும். இங்கே டாட் பால் ஸ்லோவே ஒன் போட்டிருக்காரு டாட் பால் இங்க டாட் ஒன் ரிவர்ஸ் இருந்திருக்காரு லெக் பை. 3 பால் எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க பவுலர். கடைசி 3 பால் தப்பு பண்ணாமல் போட்டாலே போதும். மேட்ச் ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்க கன்னியாகுமரி. அடிச்சிருக்காரு ஹைட்டாக போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா சனோஃபோ கீழே எக்ஸலண்ட் கேட்ச். நல்ல ரன்னிங் கேட்ச் இங்கே நல்லா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சாருங்க. 5th ஒன் ஃபுல் டாஸ் பால் அகைன் அடிச்சிருக்காரு விக்கெட்டுக்கான வாய்ப்பா. நல்ல கேட்ச் இங்கே எக்ஸலண்ட் டேக்கன் ரொம்ப லோவாக வந்தது அழகாக பிடிச்சிருக்காருங்க. பேக் டு பேக் 2 மிகப்பெரிய கேட்சை பிடிச்சிருக்காரு. மேட்ச் வின் பை கன்னியாகுமரி ஆஸ்கார் சிசி. கன்னியாகுமரி டீம் எக்ஸலண்டான மேட்சை வின் பண்ணி பேட் ஒன் குவாலிஃபை ஆயிருக்காங்க. எங்கள் அணியின் கேப்டன் சிண்டு அவர்களே மேன் ஆஃப் த மேட்சை கொடுக்கிறார். சிறந்த பேட்டிங்